எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இந்தியா வீடியோவில் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பக்கத்துலேயே பெட்டிகில் இருக்கிற சென்ஹைசர் பிராண்ட் ஹெட்ஃபோன் உண்டு. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ஹைசர் ஹெச்டி 458 BTN சொல்லப்படுற ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இதை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சென்ஹைசர் என்ற பிராண்டை பார்த்தீங்கன்னா, சென்ஹைசர் என்ற பிராண்ட் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஹெட்ஃபோன் பிராண்ட்ஸுகளை வந்து முதல் 3 இடத்துகளில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் பிராண்ட். அதோட வந்து சினிமாவில் வந்து அதிகமாக வந்து ஒலிப்பதிவு நடவடிக்கைகளுக்காக, மற்றது வந்து பாடல்கள், மற்றது வந்து டப்பிங், அதை மாதிரியான நடவடிக்கைகளின் போதெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த பிராண்டை பாவிப்பாங்க. அந்த நேரம் வந்து நான் கவனிச்சுக்கிறேன், இது என்ன ஹெட்ஃபோன் பிராண்டடாப்பா, இதே ஒருக்கா நாங்கள் வந்து வாங்கி பாவிக்கணுமெண்டு அப்படி பார்த்து வச்சு, இந்த முறை நாங்கள் வந்து ஹெட்ஃபோன் வாங்கிக்க வந்து இந்த சென்ஹைசர் பிராண்டை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஆகவே வந்து நாங்கள் வந்து இந்தியா வீடியோவில் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஹெட்ஃபோன் வந்து என்ன மாதிரி வந்து தொழிற்படுது, இது வந்து இதோட ஒலித்திறம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றது எல்லாத்தையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது முதல் திறம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வரீங்கண்டா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க நாங்கள் இந்த ஹெட்ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த ஹெட்ஃபோனை வந்து நாம் வந்து ஆஸ்திரேலியாவில் JB ஹைஃபை என்று சொல்லப்படுற எலக்ட்ரிக்கல் மற்ற எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் விற்கிற கடையில் தான் வாங்கினான். அதோட இந்த ஹெட்ஃபோனோட பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 299 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இப்போ நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனோட பெட்டியை வந்து திறந்து உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு வந்து நல்ல வடிவான படம் ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பெயரும் விலையும் அங்கால போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து 30 மணித்தியால பேட்டரி லைஃப், அதோட வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஹெட்ஃபோனோட பெட்டி. அப்படியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னா, இங்கால வந்து இந்த பெட்டிகளை வந்து என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க வேறுங்க. அதை நாங்கள் திறந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து பின்னுக்கு வந்து கனெக்ஷன் படம் வந்து போட்டிருக்காங்க. இதில் வேறுங்க போட்டிருக்கிறாங்க, இந்த ஹெட்ஃபோன் வந்து ஈஸியாக வந்து வாய்ஸ் அசிஸ்டண்டோட வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதோட வந்து 2 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து 30 மணித்தியால பேட்டரி லைஃப் இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயம். அதோட வந்து அடுத்த வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அதோட வந்து கடைசியாக வந்து ப்ளூடூத் வந்து 5.0 வந்து கம்ப்ளையன். ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5.3. ஸோ 5.0ன்றது எங்களுக்கு ஓகே மாதிரி இருக்கும். நல்ல வடிவான கருப்பு கவர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த கவருக்குள்ள தான் எல்லா சாமான்களையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கருப்பு கவரை வந்து திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட்ஃபோன். அதோட வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் தந்துருக்குறாங்க. அதை விட வந்து எங்களுக்கு வந்து 2 கேபிள் தந்திருக்காங்க. ஒன்று வந்து சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பிசி கேபிள். அடுத்தது வந்து நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து வயர்டு ஹெட்ஃபோனாகவும் பாவிக்கலாம். அதுக்காக வந்து இதுக்கான வயர்டு கேபிள் வந்து தந்திருக்காங்க. இதுதான் வந்து யூஎஸ்பிசி சார்ஜிங் கேபிள். அதே மாதிரி இது வந்து ஆடியோ கேபிள். இது ரெண்டும் எங்களுக்கு இப்போ தேவையில்லை. நாங்கள் வந்து ஹெட்ஃபோனை பற்றி பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோன் வந்து நல்ல ஒரு மடிக்கக்கூடிய ஒரு ஃபோல்டபுள் ஹெட்ஃபோன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி மடித்து வச்சுக்கிறாங்கண்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து நிமித்தி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துவங்க வந்து பாதுகாப்புக்காக வந்து பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து ஹெட்ஃபோன்.
அவங்க ஸ்டிக்கர் அதில் மொட்டியிருக்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்து முழுக்க முழுக்க வந்து கருப்பு கலர்லேயும் நாங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இந்த கருப்போட வந்து சிவப்பு கலந்திருக்கிறத வந்து வடிவாக இருக்குது. அதால் தான் வந்து நான் இந்த கலரில் வந்து வாங்கினேன். இந்த ஹெட்ஃபோனுடைய கண்ட்ரோல்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனுடைய கண்ட்ரோல்கள் எல்லாம் வலது பக்கத்தில் இருக்குது. முதலாவதாக இருக்கிற சுவிட்ச் இவர் பார்த்தீங்களா, இவர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். நாங்கள் வந்து கொஞ்சம் 4 செகண்ட் அமர்த்தி பிடிச்சோம்னா ஒன் ஆவர், இப்போ ஒன் ஆகிட்டார். இப்போ சிவப்புன் நீலகம் வந்து தொடர்ந்து எரியறதால வந்து இவர் வந்து இன்னும் வந்து பேர் ஆக இல்லை, டிவைஸை வந்து சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. இதில் வந்து நாங்கள் கேபிளை போட்டுட்டு இந்த ஹெட்ஃபோனை வந்து வயர்டு ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சார்ஜிங் போர்ட், யூஎஸ்பிசி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதோடு வந்து இங்கால வந்து வொலியூம் வந்து இது வந்து குறைக்கிறது, சத்தம் குறைக்கிறது, அங்கால மேலே இருக்கிற வந்து சத்தம் கூட்டுறது. அடுத்தது வந்து ப்ளே பவுஸ் பட்டன், அதோடு வந்து நாங்கள் வந்து மேலே தட்டலாம், கீழே தட்டலாம். அதால் வந்து நாங்கள் இந்த அப்பாட்டுகள் கேட்டுக்கொண்டிருந்தோம்னா அதுக்கு முதல் பாட்டு, அதுக்கு பிற பிந்திய பாட்டுன்னு கேட்டுக்கொள்ளலாம். அதோடு வந்து கடைசியாக இருக்கிற பட்டன் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட். அதை நாங்கள் அமர்த்தினோம்னா நாங்கள் வந்து சிரிட்டியோ அல்லது வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டையோ வந்து கதைச்சு கொள்ளலாம். அதோடு வந்து இந்த ஹெட்ஃபோன் மைக்ரோஃபோன் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து அடியில் வடத்தடியில் இருக்குது, மற்றது வந்து இங்கால வலது பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து பேர் பண்ணுவோம். இப்போ நீல கலர் லைட் வந்து தொடர்ந்து எரிஞ்சுது பார்த்தீங்களா, அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து பேர் ஆகிட்டு தான் அர்த்தம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து பே பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று கேட்டு இந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி ஒலித்தரம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஹெட்ஃபோனில் வந்து பாடல்கள் எல்லாம் வந்து நல்ல தெள்ள தெளிவாக இருக்குது. அதோட வந்து சின்ன சின்ன சத்த வேறுபாடுகள், சவுண்ட் வேரியேஷன்ஸ் கூட வந்து எங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஹெட்ஃபோன். அதோட வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொன்னாங்க, ஆனால் அப்படியே நான் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து நாங்கள் பயன்படுத்திய வந்து எங்களுக்கு வந்து வெளிப்புறத்திலேருந்து வர சத்தங்கள், அதாவது வந்து வேறு ஏதாவது சத்தங்கள், பறவைகள் சத்தம் போடுறது, மற்ற வந்து வாகனங்கள் போய் வர சத்தங்கள், அதுகள் எல்லாம் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து நாங்கள் பாவி கேட்க வந்து கேட்காதுன்றதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். அதுவும் வந்து வேலை செய்யுது. ஆனால் வந்து அவ்வளவு தெள்ள தெளிவாக வந்து எங்களுக்கு வந்து வெளி சத்தங்கள் வந்து கேட்காமல் இருக்கே இல்லை, சின்ன சின்ன மைன்யூட்டாக வந்து அந்த சத்தம் வந்து எங்களுக்கு வந்து கேட்குது. அதால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளவு பெரிய திறமான விஷயம் இந்த ஹெட்ஃபோன்லேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை தவிர வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது. ஒரு 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 300 ஆஸ்திரேலியன் டாலர்ஸை கொடுத்து நாங்கள் வாங்கிக்க வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாமோ அதுக்கான விஷயம் முழுக்க வந்து இந்த ஹெட்ஃபோன்லேயே இருக்குது. நான் முழுக்க முழுக்க வாங்கினது வந்து வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி வந்து பாடல்கள் கேட்குறதுக்காக தான். அதால் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டியை வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கான பயனை வந்து இந்த ஹெட்ஃபோன் தருமென்று நான் நம்புகிறேன். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோனை வாங்கி கொண்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து மற்ற வந்து பாட்டுகள் எல்லாம் கேட்டு பார்த்துட்டோம். நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ஒரு நல்ல தரமாக உள்ள ஒரு ஹெட்ஃபோன் நான் நம்புகிறேன். இந்த ஹெட்ஃபோனை பற்றி யாருக்காக தெரிஞ்சிருந்தேன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. யாராவது சென்ஹைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ வந்து இதோட நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டினையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி.